ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் வீட்டு கல்யாணம், அது கூடவே நடந்த நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான விலாக் தான். அதாவது மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து ஒன் டே என் தங்கச்சி வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நாம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நானும் என் பொண்ணும் வந்து சூப்பரா கிளம்பியாச்சு. அம்மா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அப்பாவும் பையனும் வந்து வெளியில போயிருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு போறோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு. ஸோ ஏதாவது ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பூ இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து துபாய் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்கள பார்க்க முடியாது. நாங்கள் எல்லோரும் தான் தங்கச்சி வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ ஹஸ்பண்ட் கிளம்பி 1 வீக் அப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். எப்போவுமே நம்ம வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா குட்டீஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விடக்கூடாது. ரெடி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆக்கிடுவாங்க நம்மளை. ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, உடனே அவங்களுக்கு வந்து கிளம்பிடணும். இல்லை அப்படின்னா அழுது அழுது வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் என் பொண்ணு. சரி, அவளை ஃப்ரீயாக விட்டுடுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போ அம்மாவும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்பாவும் என் பையனும் வந்ததும் கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போகிறவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வயல் அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப க்ரீனிஷாக அமைதியான ஏரியாவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து தங்கச்சியோட வீடு. நியூவாக இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா ஒர்க் வந்து ஃப்ரெண்டில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. யாரெல்லாம் வந்து போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சித்தி ஃபேமிலியும் ரெண்டு பேரும் போயிருந்தோம். சித்தி வீடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இதில் இருந்து. ஸோ அவங்களும் வந்து கூட வந்திருந்தாங்க. சேம் டைம் போய் ரெண்டு பேருமே ரீச் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் என் தங்கச்சியோட வீடு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன சமையல் அப்படிங்கிற நிறையா விஷயத்த நம்ம சூப்பராக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எஞ்சி வரைக்கும் பாருங்கள். வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்பத் வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டா. ஒரு கல்யாணம் ஆகி போனதுமே வந்து எவ்வளோ பொறுப்பு வருதில்ல ஒரு பொண்ணுக்கு. எவ்வளோதான் நம்ம அப்பா வீட்டில் வந்து ஜாலியாக இருந்தாலும் மேரேஜ் ஆகி வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப நிறைய பொறுப்புகள் வந்து அப்போந்தான் நம்ம பார்க்க முடியுது. நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியவே ஆரம்பிக்குது. வந்ததும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே தங்கச்சிக்கிட்ட வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் குட்டீஸ் ரெண்டு பேரும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே வந்து ஒரு அழகான ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்துச்சு, அது கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு விடவே இல்லை, அப்படியே சுற்றி சுற்றி அழகாக விளையாடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட அட்ராசிட்டியும் வந்து வேற லெவலில் போயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த நாய்க்குட்டியை என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பக்கம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. சிக்கன் தான் எடுத்து வச்சுருந்தா, ஸோ வந்து குக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து சிக்கன் 65 வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மசாலாலாம் நான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி கூடலாம் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றி சுற்றி பேசிகிட்டே இருந்தோம். ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம க்ரீனிஷாக அந்த வாழைத்தோட்டம் தென்னை மரம் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ரசிக்கலாம். இன்னைக்கு இந்த நாயை கொல்லாம நீங்க ரெண்டு பேரும் வர போறதா இல்ல இல்ல, அது என்ன பாடுபடுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? அச்சு அப்படி வாழை பிடிக்காதாச்சு. நாய் காலி தான், கோழி மாதிரி போட்டு அடைச்சாச்சு உள்ள. ஐயோ ஐயோ ஐயோ, இப்போ நம்ம மேலே என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரசம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சிக்கன் 65, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, மோர், இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா அழகாக வாழை இலையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சூப்பராக லஞ்செலாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மாடியில் பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ் எல்லாம் மேலே போய் அழகாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சைலண்ட்டாகவே தான் மாடிக்கு வந்திருந்தோம். ஏன்னா அந்த ரூமில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வந்து ஒரு கோவில்லாம் இருக்குது.
வண்டியில் போனதுமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் செம்ம ஜாலியாகிட்டாங்க. அந்த பக்கம் ஓடுறது இந்த பக்கம் ஓடுறது அப்படிங்கிற மாதிரி செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடவே வந்து ஃபோட்டோஸ்க்கு இந்த வியூலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டீ எல்லாம் போட்டு கொடுத்தா. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு சித்தி வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சித்தி வீட்டுக்கும் போயிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ சித்தி வீடு பக்கத்தில் இருக்கனால அவங்க வீடை மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ சித்தி வீட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். நிக்கி இங்கே பாரு, நிக்கி நிக்கி இங்கே பாரு, என்ன பாரு டவ் டவ் இருக்கு பாரு, மங்கி வரணா. சூப்பர், தாங்க தாங்க சூப்பர். வா, அம்மாவுக்கு கொண்டு கொடுந்தா, இந்த அம்மாவுக்கு கொண்டு கொடு, அம்மாவுக்கு கொடுந்தா, தலையில் வச்சுக்கோ, தலையில் வச்சுக்கோந்தா. சித்தி வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரெண்டு வரையும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நல்ல மண்ணிலலாம் விளையாடிட்டே இருந்தனால அழகாக பாடி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி விட்டாச்சு. கொய்யா மரத்தில் வந்து எப்போவுமே பழம் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பழம் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பறித்தோம். ஆனால் வந்து சரியான காய் வாயிலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு காய் தான் இருந்துச்சு. சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கே இருந்தும் கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா நொங்கு, அதுக்கப்புறம் நொங்கு சர்பத்து, எளநீ இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சரி, அந்த நொங்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்து ஸோ நொங்கு சர்பத் வாங்கிட்டு அங்கே இருந்தும் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து வெயிட் பண்ணி குடிக்கிறதுக்கு டைம் இல்லை, டைம் இல்லை அப்படிங்கிறத விட குட்டீஸ் விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால டேக்அவே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேஷுவலான விளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான விளாகில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. டாட்டா பாய்.